ஹாய் காய்ஸ், நம்ம இப்போ யாரை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து செஃபர்டியை பற்றி தான் பார்க்க போகிறோம். செஃபர்டிக்கு என்ன ஆச்சு, அகைன் திரும்பவும் WWE-க்குள்ளே அவர் எப்போ வருவார் அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஹேடி பாய்ஸ் வந்து எப்போ ரிட்டர்ன் ஆனாங்கன்னு பார்த்தீங்கன்னா WrestleMania 33 வந்து ரிட்டர்ன் ஆனாங்க. சர்ப்ரைஸ் எட்ரன்ஸாக வந்தாங்க. அதில் வந்து வந்த உடனே என்ன மேட்ச்சில் கலந்துட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா லேடர் மேட்ச்சில் கலந்துக்கிட்டாங்க, டாக் டீம் சாம்பியன்ஷிப். அந்த மேட்ச்சில் ஆல்மோஸ்ட் அவங்க வின்னும் பண்ணாங்க. அதுக்கப்புறம் வந்து செஃபர்டிக்கு எப்படி அடிபட்டுச்சுன்னு கேட்டிங்கன்னா, எக்ஸ்ட்ரீம் ரூல்ஸில் வந்து டாக் டீம் சாம்பியன்ஷிப் மேட்ச் ஒன்று இருந்துச்சு, ஹேடி பாய்ஸ் வர்சஸ் செசாரோ அண்ட் ஷேமஸ். அந்த மேட்ச்சில் வந்து ஆல்மோஸ்ட் வந்து சிசாரோ ஷைமஸ் வந்து வின் பண்ணிட்டாங்க. அந்த மேட்ச்ல வந்து லைட்டா வந்து ஷோல்டர்ல வந்து செஃபர்டிக்கு வந்து அடிபட்டுச்சு. அப்போ வந்து டாக்டர் கிட்ட கன்சல்ட் பண்ணும்போது பெரிய அடி இல்ல, ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் அகைன் வந்து சிங்கிள்ஸ் மேட்ச்ல இறங்க ஆரம்பிச்சிட்டாரு செஃபர்டி. என்ன மேட்ச்னு கேட்டீங்கன்னா, இன்டர்கான்டினென்டல் சாம்பியன்ஷிப்காக 6-man டாக் மேட்ச், குவாலிஃபை மேட்ச். அந்த மேட்ச்ல வந்து செஃபர்டி வந்து விளையாண்டாரு. அந்த மேட்ச்ல வந்து ஆல்மோஸ்ட் அவர் வின்னும் பண்ணாரு. அந்த மேட்ச்ல வந்து அவருக்கு வந்து இன்ஜூரி ஆயிடுச்சு, அதுவும் ஷோல்டர்ல அடிபட்டுச்சு. அகைன் திரும்பவும் டாக்டர் கிட்ட போகும்போது இது வந்து பெரிய அடி, உடனே வந்து சர்ஜரி பண்ணணும் அப்படின்னு சொன்ன வாசி வந்து அந்த இன்டர்கான்டினென்டல் சாம்பியன்ஷிப் மேட்ச் நெக்ஸ்ட் வீக் ராலியே வச்சாங்க. அந்த மேட்ச்ல வந்து செஃபர்டி தோத்துட்டாரு வேற வழியே இல்லாம. அகைன் பாத்தீங்கன்னா அவர் வந்து எப்போ சர்ஜரி நடந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா அக்டோபர் மந்த் நடந்துச்சுன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து டாக்டர்ஸ் என்ன சொன்னாங்கன்னு பாத்தீங்கன்னா 4-6 அவர் ரெஸ்ட் எடுக்கலாம், அதுக்கப்புறம் அகைன் வந்து திரும்பவும் ரெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ என்ன அதுல ஒரு மிகப்பெரிய விஷயம் நடந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா, கரெக்டா வந்து 4-6 முடிஞ்சிருச்சு, முடிய போகுது. ஆல்மோஸ்ட் வந்து அவர் எப்போ ரிட்டர்ன் ஆவாரு அப்படின்றத பத்தி தான் ஒரு பெரிய ஒரு ரிவியூல் ஒன்று வந்திருக்கு. WrestleMania 34 ஆன் கிரேட் த பேரல் ராயலில் வந்து அவர் கலந்துக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து நிறையவே இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்படி இல்லைன்னா அந்த பெரிய ரூமர் ஒன்று என்ன போயிட்டுருக்கும் பார்த்தீங்கன்னா, செத் ராலன்ஸ் வெர்சஸ் செஃபர்டி மேட்ச் ஒன்று WrestleMania-வில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. யோசிச்சு பார்த்தா நல்லா தான் இருக்குது, செத் ராலன்ஸ் வெர்சஸ் செஃபர்டி மேட்ச்சு அது நடந்தால் நல்லா தான் இருக்கும். அது வந்து ஒரு நார்மல் மேட்ச் இல்லாமல் ஒரு வந்து ஒரு சாம்பியன்ஷிப் மேட்சாக இருந்தால் நல்லாயிருக்கும் என்னுடைய ஆசை. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, செஃபர்டி வந்து பேரல் ராயலில் வரணுமா, அப்படி இல்லைன்னா செத் ராலன்ஸ் வெர்சஸ் செஃபர்டி மேட்ச்சில் வந்தால் நல்லா இருக்குமா அப்படின்றத வந்து நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தொடர்ந்து இந்த மாதிரியான வீடியோக்களை நீங்கள் பார்க்கணுமா, வேர்ல்டு ரெஸ்லிங் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும்.